இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம், தினக்குரல் செய்திகள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 46 புதூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை, 100,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை. மழை காரணமாக ஏற்படும் மின்வெட்டுக்கு பயந்து மாடியில் படுத்துறங்கியதே கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபருக்கு வாய்ப்பாக அமைந்தது. இச்சம்பவத்தில் வேடிக்கையான ஒன்றாக விசாரணைக்கு வந்த போலீசாருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் அருகே உள்ளது 46 புதூர். இதே பகுதியைச் சேர்ந்தவர் பரமசிவம். இவர் கட்டிடப் பொருட்கள் வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். இதில் இவரது வீடு அமைந்துள்ள பகுதியில் இரவு நேரங்களில் திடீர் திடீரென மின்சாரம் தடை ஏற்படுவது அதிகரித்து வந்துள்ளது. இதனால் இவர் தனது குடும்பத்தாருடன் இரவு உணவருந்திய பிறகு படுத்து உறங்குவதற்கு மட்டும் வீட்டின் மேல் மாடிக்கு சென்று படுத்து உறங்குவதை வழக்கமாக இருந்து வந்துள்ளார். இதேபோல நேற்றும் இவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டின் மேல் மாடியில் தூங்கியுள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் நள்ளிரவில் வீட்டின் முன்பக்க கதவில் பூட்டை உடைத்து வீட்டின் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் நுழைந்துள்ளனர். அங்கு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகை மற்றும் 100,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதில் வேடிக்கை என்னவென்றால், தனது வீட்டின் மேல் மாடியில் தூங்கப் போகிறோம் என நினைத்த பரமசிவம் வீட்டினுள் பீரோ சாவியை வீட்டின் கீழ்த்தளத்தில் வைத்திருந்தது கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. இச்சம்பவத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். தினக்குரல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேணுகோபால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.